வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுரக்காயில் ரைஸ் ஒன்று பண்ண போகிறோம், அப்புறம் வந்து சேனைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து இந்த பக்கம் வந்து பாத்திரத்தில் தண்ணி விட்டு உப்பு போட்டிருக்கேன். சேனைக்கிழங்கு கட் பண்ணி ஸ்லாப் ஸ்லாபாக அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். நாம் இந்த பக்கம் தண்ணி கொதிக்கிறது, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். சேனைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன சின்ன ஸ்லாப்பாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். ஸோ இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ண சேனைக்கிழங்கை போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாய் வச்சு நெய் விட்டுருக்கேன், இன்னும் வந்து அடுப்பு பற்ற வைக்கல. நம்ம அதுக்குள்ளே இந்த சுரக்காயை கொஞ்சம் துருவிக்கலாம். துருவி வச்சுட்டோம் நம்ம சுரக்காயம். இந்த பக்கம் கடாயில் நெய் விட்டுருக்கேன், அந்த காஞ்சின்னு இருக்குது. என்னென்ன தாளிக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் நான். 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதான். இப்போ வந்து நெய் காஞ்செடுத்து நம்ம வந்து தாளிக்க வேண்டியதை தாளிச்சிடலாம். சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய். துருவி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கணும். இப்போ சேர்த்துருவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, நல்லா வெந்துடுத்து சாஃப்ட் பண்ணிடலாம். சுரக்காய் வந்து நல்லா வதங்கிடுத்து நம்ம வந்து இப்போ காரம் சேர்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அந்த பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் தான் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன். ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பாஸ்மதி அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியை சேர்த்துடலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி விடுறேன். 1 கொதி வந்தவுடனே நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், பட் அது கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம், அதனால் உப்பு தேவைப்படும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்செடுத்து மேலாக அப்படி கொத்தமல்லி போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருவோம். வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து சேனைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ அதுதான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அடுப்பில் வந்து தோசைக்கல் போட்டிருக்கேன், இல்லை எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சின் இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இஞ்சி பூண்டு விழுது, மிளகு பொடி, அப்புறம் உப்பு, ரெட் சில்லி பவுடர். காரத்துக்கு எல்லாம் தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒன்றொன்றா அப்படியே பரட்டி எடுத்து வச்சிடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இந்த பக்கம் எண்ணெய் காஞ்செடுத்து அதில் வந்து கொஞ்சம் கடுகு சோம்பு. இப்போ வந்து கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்கை அப்படியே வந்து அதில் அடுக்கி வச்சிடலாம். திருப்பி விட்டுடலாம். சுரக்கா சாதம் வந்து ரெடி ஆயிடுது. இதில் கொத்தமல்லி மட்டும் தூவிடுவோம், அவ்வளோதான். மேலாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். அப்படியே உடையாமல் கலரி விடுங்க. இந்த பக்கம் வந்து சேனைக்கிழங்கும் ரெடி ஆகிடுத்து, எடுத்துடலாம் நாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். முதல்ல வந்து கடுகு சோம்பெல்லாம் போட்டோம்லையே, அதே மாதிரி கொஞ்சம் கடுகு சோம்பும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, சுரக்காய் சாதம், அதுக்கப்புறம் சேனைக்கிழங்கு ஃப்ரை. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் தயிர் சாதம் பண்ண போகிறேன். அப்புறம் அந்த சுரக்காய் சாதத்துக்கு வந்து தயிர் பச்சடி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சிப்ஸ் தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தக்காளியே சேர்க்கலாம், அதுக்கு பதிலாக வந்து ட்ரை மேங்கோ பவுடர் தான் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தோசை தான் வாக்க போகிறேன், அதுக்கு சட்னி அரைக்க போகிறேன். தக்காளியும் வேர்க்கடலையும் சேர்த்து தான் சட்னி அரைக்க போகிறோம் நாம். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலாம், அதனால் சும்மா லைட்டாக ஒரு வறுத்துண்டு நம்ம தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வந்து வதக்கிக்கலாம். வரமிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, தக்காளி வந்து மூணு தக்காளி மீடியம் சைஸில், உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எடுத்து ஆறினோடனே நம்ம வந்து அரைச்சிக்கலாம்.
தக்காளிலாம் வதக்கினது நல்லா ஆறெடுத்து அது கூட இந்த வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். சட்னி வந்து ரெடியாக எடுத்து அரைச்சின்னு வந்துட்டோம். இந்த பக்கம் வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். இந்த பக்கம் தோசையும் ரெடியாகிருக்கு. வேர்க்கடலை தக்காளி போட்ட சட்னி வந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து தோசைக்கு இட்லிக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுரக்காய் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து சேனைக்கிழங்கு ஃப்ரை. ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சுரக்காய் சாதம் வந்து நம்ம தக்காளி சேர்க்காமல் ட்ரை மேங்கோ பவுடர் போட்டு சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தனியாகவும் சாப்பிட்லாம், தயிர் பச்சடியோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சிப்ஸோ இல்லை அப்பளமோ வடம் எது தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.